முழு காடையை நெருப்புல சுட்டு சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமாங்க, அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா கறி கடையில் போயிட்டு ரெண்டு காடை வந்து வாங்கிக்கிட்டேன். அந்த கடையை நெருப்புல சுட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தனிமிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா இது எல்லாமே வந்து பார்த்தா தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது காடையை கத்தியால சின்ன சின்ன பீஸா வந்து கிழிச்சு விட்டுட்டு அப்போ தான் மசாலா உள்ள இறங்கி டேஸ்ட் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். நாம ரெடி பண்ண அந்த மசாலாவை காடை மேலே தடவி ஒரு 30 நிமிஷம் வந்து அப்படியே வந்து நான் ஊற வச்சுட்டேன். காடு நல்லா மசாலாவை ஊறி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காடை வயிற்றுக்குள்ள ரெண்டு கம்பியை சொல்லி அந்த காடையை வந்து பார்த்தா ஒரு விறகடுப்பு மேலே வந்து வச்சுட்டு அந்த காடை மேலே வந்து பார்த்தா கொஞ்சம் ஆயிலாம் ஊற்றி அந்த காடை இப்படி அப்படி போட்டு ரெண்டு பெரட்டை பெட்டி ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த காடை வந்து பார்த்தா நல்லா வெந்துட்டு அந்த காடையில வாசனம் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு. சுடா சுடா இருக்க அந்த காடையோட லெக் பீஸ் அப்படியே பிச்சு ஆவி பறக்க பறக்க இருந்துச்சு. அந்த காடையை அப்படியே வாயில வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து பார்த்தா வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு. என்னோட லைஃப்ல வந்து பார்த்தா இவ்வளவு டேஸ்டான காடை வந்து பார்த்தா இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. இந்த காடைக்கு அதிக டேஸ்ட் கொடுக்கறதே வந்து பார்த்தா நம்ம நெருப்புல சுட்டது. இதே மாதிரி உங்களோட வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் வந்து வேற லெவல்ல வந்துட்டு இருக்கு.